உதகையில் உரைப்பணியில் இருந்து புல் மைதானத்தை காக்க பாப்பம் முறையில் தண்ணீர் தெளிக்கும் பணிகள் தாவரவியல் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இறுதி வாரத்திற்கு பின்பு உரைப்பணி விழுந்து டிசம்பர் இறுதியில் இதன் தாக்கம் அதிகரித்து காணப்படும். பனி காரணமாக தாவரவியல் பூங்காவில் புகழ்பெற்ற புல்வெளிகள் மற்றும் சிறு செடி கொடிகள் கருக்க வாய்ப்பு உள்ளது. இதனை தடுக்க பாப்பப் முறையில் புல் மைதானத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு பனியின் தாக்கத்தை குறைக்கும் நடவடிக்கையில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாப்பப் முறையில் தண்ணீர் தெளிப்பதால் பனியின் தாக்கம் குறைக்கப்பட்டு பொருட்கள் கருக வாய்ப்பு இல்லை என்று பூங்கா ஊழியர்கள் தெரிவித்தனர். உதகையில் இன்று காலை நேரத்தில் குறைந்தபட்சம் 7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது குறிப்பிடத்தக்கது.